சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வாழைப்பூல எப்படி ஊறுகா பண்ணலாம்னு தான் பார்க்க போறோம். ஆச்சரியமா இருக்கா? முதல் முதல்ல திருக்கோவிலூர்ல என் தம்பி வேலை பார்க்கும்போது நான் அங்க போயிருந்தேன். அப்ப அம்மா வந்து வீட்டுக்கு எதிர் வீட்டுல வந்து வாழைப்பூ ஊறுகா அது மாதிரி சில விசேஷமான ஊறுகா எல்லாம் போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வாங்கி கொடுத்தாங்க வாழைப்பூ ஊறுகா. அந்த டேஸ்ட்ல நாங்க எல்லாருமே மயங்கிட்டோம்னே சொல்லணும். வாழைப்பூ ஊறுகா இருந்துச்சுன்னு சொன்னா இட்லி தோசை தயிர் சாதம் சப்பாத்தி எல்லாத்துக்கும் நல்லா இருந்ததோட உதிரியா வடிச்ச சாதத்தோட நெய்யோ எண்ணெயோ விட்டு சாப்பிடும் போது அமிர்தம் தான் போங்க. அந்த ரெசிபி தான் இப்ப நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போறேன். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். இதுக்கு தேவையான பொருள்லாம் பாத்திரலாம். நான் வந்து ஒரு வாழைப்பூ மீடியம் சைஸ் எடுத்துக்கிட்டேன். அதை வந்து மேல இருக்கிற அந்த மடல்லாம் எடுத்துட்டு சீப்பு சீப்பாக இருக்கும் இல்லையா பூவு, அதில் இருக்கிற நடுவில் இருக்கிற நரம்பு அப்புறம் பிளாஸ்டிக் மாதிரி இருக்கிறது எல்லாத்தையும் எடுத்துட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி தயிரில் ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன். இது வந்து ஒரு கால் கிலோ அளவுக்கு இருந்தது. ஒரு பூவில் வந்து 200 250 கிராம் இருந்திருக்கும். அதுக்கு வந்து உங்கள் வீட்டில் இருக்க மிளகாப்பொடியோ காரத்துக்கு தகுந்தா போல் எடுத்துக்கோங்க. ஒரு 50-100 கிராம் வரைக்கும் மிளகாய் காரத்துக்கு தகுந்தா போல் சேர்த்துக்கோங்க. கடுகு ஒரு 1/2 டீஸ்பூன், பெருங்காயம் 1/2 டீஸ்பூன், மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், நல்லெண்ணெய் வந்து ஒரு 100-150 ml வரைக்கும் தேவைப்படும். கொஞ்சம் கூட எண்ணெய் இருந்தால் தான் டேஸ்ட்டு அதோட கெட்டு போகாமல் இருக்கும். இதுக்கு நம்ம எந்த ப்ரிசர்வேட்டிவும் சேர்க்கறது இல்லை. அதுக்கப்புறம் வறுத்தரைச்ச வெந்தயப்பொடி கடுகு பொடி கொஞ்சம் கொஞ்சம், இப்போ தேவைக்கு தகுந்த ருசிக்கு தகுந்த அளவுக்கு உப்பு, இதுதான் தேவையான பொருட்கள் நமக்கு. இப்போ நம்ம எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டோம். வாழைப்பூ வடை 2 வகையாக செய்யக்கூடிய ரெசிபியும் இருக்குது, அதையும் தேவைப்படுறவங்க பாருங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பாத்திரத்தில் நறுக்குன வாழைப்பூவோட தயிரை பெசரி வச்சுருக்கேன். மோர் விட்டு கூட போடலாம். நான் வந்து கொஞ்சம் கெட்டி தயிரையே லேசாக பெசரி வச்சுட்டேன். இது வந்து மோரை விட கலர் சீக்கிரமாக மாறாமல் இருக்குது. இது ஒரு டிப்புன்னு வச்சுக்கோங்களேன், பாருங்கள் அப்படியே இருக்குது பாருங்கள். நான் நேற்றே க்ளீன் பண்ணி ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருந்தேன், கலர் மாறலை பாருங்கள், அப்படியே இருக்குது. தயிரை பெசரி வச்சுருந்தேன், நிறையா ஊற்றலை, நல்லா பெசரி தான் வச்சுருந்தேன். இப்போ இந்த தயிரோடு நம்ம ஊறுகாய் போட முடியாது, அதனால் இதை வந்து தண்ணி ஊற்றி நல்லா அலசி எடுத்துக்கணும். இந்த தயிர் எல்லாத்தையும் இந்த வாழைப்பூலேருந்து தனியாக பிரித்து எடுத்துடணும். இப்போ தண்ணி ஊற்றி 2-3 தடவை நல்லா அலசிட்டு தயிர் இப்போ இல்லை. இப்போ வந்து ஒரு வடித்தட்டில் நல்லா பிழிஞ்சு போட்டுக்கிட்டோம். கொஞ்சம் தண்ணி இருந்தால் கூட வடிஞ்சிரும். இந்த வடிஞ்சதுக்கு அப்புறமேலு இதை வந்து ஒரு வெள்ளை துணியில் பரத்தி விட்டுறணும். இப்போ தண்ணி வடிஞ்சிக்கிட்டு இருக்கு, நம்ம புளிஞ்சு போட்டோம்ல, அதுதான் இப்போ இந்த கண்தட்டில் இருக்கிறது. இதை ஒரு துணியில் எடுத்து நம்ம மாற்றிடணும். திருப்பி மறுபடியும் கொஞ்சம் தண்ணி இருக்கான்னு பிழிஞ்சு பார்த்துட்டு அதை நல்லா பரத்தி விட்டுருங்க. கொஞ்ச நேரம் இது அப்படியே உணரட்டும், ஃபேன் காத்தில் கூட வைக்கலாம். இப்போ தயிரிலிருந்து எடுத்தோன்னா கொஞ்சம் கலர் மாற ஆரம்பிச்சிருக்கு, முதல்ல இருந்த மாதிரி இல்லை பாருங்க. அதனால் கொஞ்சம் சீக்கிரமாகவே இந்த வேலைகளை செய்துக்கிறது நல்லது. சுற்றி இருக்கிற துணியை இப்படி நல்லா மடித்து விட்டோம்னா வாழைப்பூவில் இருக்கிற எக்ஸ்ட்ரா தண்ணி எல்லாத்தையும் உறிஞ்சிரும். அந்த துணி காட்டன் துணி போட்டிருக்கிறதுனால நல்லா உறிஞ்சிரும். இப்போ கன்ஃபார்ம்டாக நல்லா தண்ணி பூராத்தையும் துணி உறிஞ்சிருச்சுன்னு தெரிஞ்சதுக்கப்புறந்தான் நம்ம அடுப்பை பற்ற வச்சு சட்டியில் ஒரு 150 ml எண்ணெய் ஊற்றியிருக்கேன். நல்லெண்ணெய் தான் ஊற்றியிருக்கேன். நல்லெண்ணெய் தான் எப்போவுமே ஊறுகாய்க்கு நல்லது. கடுகு சேர்த்துட்டோம். கடுகு நல்லா பொரிஞ்சு வரணும். பொரியிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். இப்போ கடுகு நல்லா பொரியுது. நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ வந்து எடுத்து வச்சிருக்கிற மஞ்சள் பொடியவும் பெருங்காயத்தையும் சேர்க்குறோம். பெருங்காயமும் நல்லா பொரியணும். நல்லா வாசனை கமகமன்னு வருது பெருங்காயத்தோட வாசனை.
இப்போ நம்ம நல்லா உணர வச்சுருந்தோம் இல்லையா, அந்த வாழைப்பூவை எடுத்து இந்த எண்ணெயில் சேர்த்துக்கிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக கையில் தெரிச்சிடாமல் பார்த்து போடுங்க. இந்த வாழைப்பூ வந்து பெண்களுக்கு வந்து ரொம்ப நல்லது. எந்த வகையிலையாவது வாரத்தில் ஒரு நாளோ ரெண்டு நாளோ வாழைப்பூவை சேர்த்துக்கிறதுக்கு பழகுங்க. சின்ன குழந்தையிலிருந்தே இந்த துவர்ப்பை சேர்த்து பழகிட்டிங்கன்னா குழந்தைங்க பின்னால் வளர்ந்து வர்றப்ப அவங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் இருக்கும். பெண் குழந்தைகளுக்கு மட்டும் இல்லை, ஆண் குழந்தைங்களுக்கும் கொடுங்க. அந்த உள்ளே இருக்கிற குருத்து பொம்பளை பிள்ளைகளுக்கு நல்லதுன்னு நம்ம வீட்டில் பெரியவங்க கொடுப்பாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க. ரெண்டு குழந்தைங்களுக்குமே அவசியம்தான். பெண் குழந்தைங்களுக்கு வந்து இந்த மாதாந்திரத்தில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் இருக்கிறதுனால இந்த மாதிரி வாழைப்பூ வடை, வாழைப்பூ கூட்டு, வாழைப்பூ பொரியல் அப்படின்னு ஏதாவது கொடுக்கறத பழக்கமாக வச்சுக்கோங்க. புளிக்க அளவுக்கு புளியை ஊற வச்சுருந்து அதை சேர்த்துருக்கேன். புளி பேஸ்ட்டு சேர்க்கறதுனாலும் சேர்த்துருக்கலாம். இன்னைக்கு வந்து நம்ம மளிகை கடை இருக்கிற அளவுக்கு மெடிக்கல் ஸ்டோர் இருக்குது. காரணம், நம்மளுடைய பாரம்பரிய உணவு எல்லாத்தையும் நம்ம தவிர்த்தது தான் காரணம். இனிமேலாவது அடுத்த தலைமுறைக்காகவாது இந்த ரெசிபி எல்லாத்தையும் கொண்டு போய் சேர்த்து ஆரோக்கியமான ஒரு தலைமுறையை நம்ம உருவாக்கணும். இப்போ பாருங்கள், நல்லா வதங்கி வந்துருச்சு வாழைப்பூவு. லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ இந்த வாழைப்பூ ஊறுகாய்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டோம். இது உப்பை முதலே சேர்த்திங்கன்னா காய் வேகாது. அதனால் நல்லா வெந்ததுக்கப்புறம் முக்கால் வாசிக்கு மேலே வெந்துருச்சு. இப்போ நம்ம உப்பு சேர்த்துட்டோம். இதில் பாருங்கள், அறு சுவையும் இருக்கும். ஆறு சுவையும் தினமுமே ஒவ்வொரு நேரமுமே நம்ம உணவில் இருக்கணுமா. இப்போ வீட்டில் அரைச்ச மிளகாய் பொடி, இதை நான் வந்து நெல்லிக்காய் தொக்குலையே சொல்லியிருந்தேன், உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த தடவை நல்ல கலரில் மிளகாய் பொடி எனக்கு அமைஞ்சிருக்கு. மிளகாய் பொடி சேர்த்தாச்சு. பச்சை வாசனை போகிற அளவுக்கு லோ ஃப்ளேமில் வச்சு அடி பிடிக்காமல் கிண்டி விடணும். இப்போ இதில் நல்லா எண்ணெய் பிரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம வந்து வெந்தய பொடியும் கடுகு பொடியும் வறுத்து அரைச்சதை இதோட சேர்த்துட்டோம். இப்போ சேர்த்து நல்லா ஒன்று சேர கிண்டி விடுறோம். லோ ஃப்ளேமில் தான் அடுப்பு இருக்குது. இப்போ பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நல்லா வாழைப்பூ வெந்துருச்சு, ஊறுகாய் ரெடி ஆயிருச்சுன்னு அர்த்தம். தேவைப்பட்டால் இதில் கொஞ்சம் போல் நீங்கள் நல்லா வெந்துருச்சு பாருங்கள். இதில் கொஞ்சமாக வெல்லமோ இல்லை நாட்டுச்சக்கரையோ சேர்த்துக்கிட்டிங்கன்னா நல்லா அந்த துவர்ப்பு நல்லா என்ஹான்ஸ் பண்ணி எல்லாமே துவர்ப்பை பேலன்ஸ் பண்ணி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் அடுப்பு அணைச்சிட்டேன். சட்டி சூட்டுலேயே கொஞ்சம் நேரம் இந்த ஊறுகாய் இருக்குது. நல்லா எண்ணெய் மொத்தமும் வெளியே பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடும். இப்போ வந்து நம்ம அந்த பொடி பெருங்காயத்தை கொஞ்சமாக கடைசியில் தூவி விட்டு ஒரு கிண்டு கிண்டிட்டோன்னா ஊறுகாய் ரெடி ஆயிடுச்சு. நல்லா வடித்த சாதத்தோட, சூடான சாதத்தோட, ஒரு சிப்ஸோ ஒரு அப்பளமோ ஒரு சுட்ட அப்பளத்தோடையோ தேவாமிர்தம் தான் போங்க. உடம்புக்கு ஆரோக்கியமான இந்த ஊறுகாயை சாப்பிட்றத வழக்கமாக்கி கொள்ளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.